குண்டு வண்ணு வச்சிருக்க வேடி குண்டு வண்ணு வச்சிருக்க கண்ணி வேடி வச்சிருக்க என் கண்ணில் தீரி வச்சிருக்க தொட்டா செதறி விடும் தோட்டா வெடிச்சு விடும் குட்டு உடஞ்சி விடும் பட்டா தெரிச்சு விடும் நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே கேஸ் உபயோகிக்கும் வீடுகளில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மெக்கானிக் மூலம் கேஸ் அடுப்பையும் சிலிண்டர்களையும் பரிசோதித்துக் கொள்வது மிகவும் அவசியம் ரப்பர் குழாயில் ஏதேனும் வெடிப்பு இருக்கிறதா அல்லது சரியாக பொருத்தப்பட்டு உள்ளதா என்பதை அவ்வப்போது கவனித்துக் கொள்ள வேண்டும் கேஸ் சிலிண்டரை நடைபாதையிலோ அல்லது தரை மட்டத்துக்கு கீழே வைத்து உபயோகப்படுத்துவது மிகவும் ஆபத்தானது வால்வு வழியாக கேஸ் கசிவு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இரவு தூங்க செல்லும் முன்போ அல்லது வெளியே செல்லும் முன்போ ஒரு முறைக்கு இருமுறை ரெகுலேட்டர் வால்வு மூடி இருக்கிறதா என்பதை சரிபார்த்துக் கொள்வது மிகவும் அவசியம் கேஸ் சிலிண்டர்கள் குழந்தைகள் தொடும் உயரத்தில் இருக்கக்கூடாது சமையல் அறை நல்ல காற்றோட்டமாகவும் சுலபமாக வெளியேறுவதற்கு வசதியாகவும் இருக்க வேண்டும் சமையல் அறையோடு படுக்கை அறையும் சேர்ந்து இருக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் சமைக்கும் பொழுது நைலான் ஆடைகளை அணியக்கூடாது சமையல் முடியும் வரை சமையல் அறையிலே இருப்பது மிகவும் அவசியம் சமையல் அறையில் அடுப்பின் மேல் நேராக காற்று படும்படி மின் விசிறி இருக்கக்கூடாது கேஸ் அடுப்பை ஜன்னலுக்கு எதிரே வைக்காமல் தள்ளி வைக்க வேண்டும் இதனால் ஜன்னல் வழியாக அடிக்கும் காற்று நெருப்பை பாதிக்காது மேலும் இது போன்ற தகவல்களை பெற